SRMPR Global Railways in Chennaiyil irundhu Govaavirku November maadham 24th thedi 5 naatkal inba sutrala munpadivukku 8008800800 தீபாவளியை முன்னிட்டு பட்டாசு கடைகள் வைக்க விண்ணப்பித்துள்ள பட்டாசு வியாபாரிகள் அனைவருக்கும் உடனடியாக உரிமம் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமிழக அரசுக்கு மாநில பாஜக தலைவர் அண்ணாமலை வலியுறுத்தியுள்ளார். அண்ணாமலை வெளியிட்டுள்ள அறிக்கையில் தீபாவளி பண்டிகைக்கு இன்னும் ஒரு வாரமே உள்ள நிலையில் பட்டாசு கடைகள் வைக்க விரும்புவோருக்கு இன்னும் அதற்கான உரிமம் வழங்காமல் திமுக அரசு இழுத்தடிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். பட்டாசு கடை வைக்க விரும்புவோர் இணைய வழியாக மட்டுமே விண்ணப்பிக்க வேண்டும் என்று விதிமுறை கொண்டு வந்த திமுக அரசு அதற்கான கட்டணமாக ₹600 வசூலித்துவிட்டு 7000 உரிமம் வழங்காமல் சிறு வியாபாரிகளை அலைக்கழித்துக் கொண்டிருப்பதாகவும் உரிமம் கிடைக்கப் பெறாததால் ஆலைகளிலிருந்து பட்டாசுகளை கொள்முதல் செய்ய முடியாமல் சிறு வணிகர்களும் பட்டாசு ஆலைகளும் தத்தளித்துக் கொண்டிருப்பதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். இதனால் சிவகாசியில் மட்டும் பல 1000 கோடி மதிப்புள்ள பட்டாசுகள் ஆலைகளில் முடங்கியுள்ளதாக சுட்டிக்காட்டியுள்ள அண்ணாமலை இது திமுக அரசின் உண்மையான நோக்கம் குறித்து சந்தேகத்தை எழுப்புவதாகவும் பல கோடி செலவில் வீண் விளம்பரங்களுக்கு முன்னுரிமை கொடுத்து திட்டம் தீட்டும் திமுக அரசு மக்களின் பண்டிகை கால வாழ்வாதாரத்தை மெத்தன போக்கில் அணுகுவது வன்மையாக கண்டிக்கத்தக்கது எனவும் கூறியுள்ளார். மேலும் உரிமம் வழங்க தேவையின்றி காலம் தாழ்த்துவது முறைகேட்டிற்கு வழிவகுக்கும் என அவர் எடுத்துரைத்துள்ளார். எனவே தீபாவளியை முன்னிட்டு பட்டாசு கடைகள் வைக்க விண்ணப்பித்துள்ள பட்டாசு வியாபாரிகள் அனைவருக்கும் உடனடியாக உரிமம் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமிழக அரசுக்கு அண்ணாமலை வலியுறுத்தியுள்ளார்.